expectation நம்ம எல்லாருமே வெச்சிருக்கோம் என்னதான் 2020 கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் 2021 வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானதா அமையும் அப்படினு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா 2021 பூர்த்தி பண்ணும் அப்படினு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டடோடவே இருந்துக்கலாம் சோ இப்ப நம்ம ஷெஃப் கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் நான் நல்லா இருக்கேன் ஷெஃப் உங்களுக்கு அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் நானும் ரொம்ப நல்லா ரொம்ப நன்றி थैंक यू सो मच ஷெஃப் இன்னைக்கு என்ன நீங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க பதையவே மறந்துட்டீங்க ஷர் நீங்க அது நாளைக்கு நியூ இயர் வேற நீங்க ஏதாவது ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருப்பீங்க நான் நினைச்சேன் உண்மைதான் உண்மைதான் எடுத்துட்டு வரல அது வந்து பேக் ஆஃப் தி இதுல இருக்கு இப்படி பண்ணிட்டீங்களே ஷர் ஓகே என்ன டிப்ஸ் எல்லாம் என்ன டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்ல வந்து தக்காளி சட்னி பண்றோம்ல அது பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் அந்த ஹோட்டல் வந்து நிறைய பேர் அதை கம்பேர் பண்ணுறாங்க அந்த கடையில் சாப்பிட்டா அந்த தக்காளி சட்னி அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் மாதிரி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் வீட்டில் தக்காளி சட்னி பண்ணுவீங்களே நீங்கள் என்ன ஸ்டைலில் பண்ணாலும் சரி அது கூட ஒரே ஒரு கேரட்டை மட்டும் ஒன்று நாலுமாக கட் பண்ணாலும் சரி இல்லை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டாலும் சரி கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதை அரைச்சிட்டு அதை சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேரட்டை தக்காளி சட்னி கூட சேர்த்துக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இந்தோட கலரும் வந்து நல்லா ஒரு சோப்பு கலரை கொஞ்சம் அதிகமாகவே தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் சோ வந்து இது புதுமையான ஒரு டிப்பா இருக்கு புதுமையான ஒரு ரெசிபிக்கான டிப் சொல்லிருக்காரு ஆக்சுவலா தக்காளி சட்னில கேரட்டா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே வந்து பியாண்ட் தி வேற லெவலா இருக்கு சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நானும் வீட்ல ட்ரை பண்ணி பாக்குறேன் ஷெஃப் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் இப்ப நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஆமா டெய்லி கிடைக்கவே மாட்டேங்குது இந்த லைன் சோ இன்னைக்கு கிடைச்சதுனால ரொம்ப ஆவேசமா பேசுறீங்களா அதான் அந்த சந்தோஷம் அந்த எனர்ஜி தான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசினது இல்ல எங்களுக்கும் இருக்கேன் மேடம் சரிங்கம்மா என்னமா ரெசிபி கேட்க போறீங்க சாம்பார் சாதம் என்னமா வந்தீங்க நேத்து

இல்லை இல்லை கர்நாடகா இது நம்ம தமிழ்நாட்டிலேயே சாம்பார் சாதம் நல்லா டேஸ்ட்டாக செய்வனிங்க நான் இப்போ நான் சொல்றேன் சாம்பார் சாதம் நம்ம தமிழ்நாடு சைட்ல அதாவது இப்போ நம்ம வீட்டில் அந்த வெளியில் போறோம் அப்படின்னா அது எடுத்துட்டு போவோம்ல சாம்பார் சாதம் அந்த மாதிரி கேட்குறாங்க சாம்பாரை தனியாக திக்கா வச்சுட்டு சாதத்தை நம்ம எப்பயுமே வடிப்போம்ல வடிச்சாலும் சரி இல்லை குக்கரில் விசில் அந்த மாதிரி விட்டாலும் சரி அது கூட சேர்த்தாவே போதும் நல்ல இந்தோட தண்ணியும் இந்த சாதத்தோட திக்கும் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாதம் இந்த சாம்பார் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சாதம் தனியாக வடிச்சிங்க இந்த சாம்பார் மட்டும் எவ்வளோ திக்காக வச்சு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணாவே போதும் இந்த சாம்பார் பாத்திரத்தில் தோரம்பருப்பை கொஞ்சம் வறுத்துக்குங்க அது கூட பாசிப்பருப்பும் எடுத்துங்க இப்போ ஒரு அளவுக்கு நம்ம வீட்டில் சுண்டெல்லாம் இருக்கும்ல அந்த ஒரு சுண்டளவுக்கு பருப்பு எடுக்கிறீங்கன்னா கால் பங்கு வந்து பருப்பு அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயே இல்லாமல் சூடு பண்ணிக்க சொல்கிறேன் கொஞ்ச நேரம் சூடு பண்ணாவே போதும் ஆறுனத்துக்கு அப்புறமாவோ இல்லை உடனே கூட அதை வேக வச்சிங்க விசில்லை இது இது வந்து ஒரு டிப்ஸாக எடுத்துங்க அதுக்கப்புறமா கடலெண்ணெய் எண்ணெய் போடுங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் அரைச்சி போட்டுடாலும் இல்லை நைஸாக கட் பண்ணி போட்டுட்டாலும் சரி இல்லை பூண்டு மட்டும் தான் இருக்கணும் பரவாயில்ல பூண்டு சேர்த்துங்க இல்லை இஞ்சி மட்டும் வேணாலும் இஞ்சியும் சேர்த்துங்க இதில் ஃபஸ்ட்டு இது போட்டு வதக்கிடுங்க வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லா வதங்கணும் இந்த தக்காளி வந்து ஒரு தக்காளி அந்த அளவில் எடுத்துக்கிட்டே போகிறேன் ஏன்னா புளி சேர்க்க போகிறோம் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வதங்குது அதுக்கப்புறமா தக்காளி இந்த தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு தனியாத்தூள் தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் புளி கரைச்சிருக்கோம்ல அது இது இது கூட காய்கறி வந்து முருங்கைக்காய் சேர்க்கலாம் நீங்கள் காய்கறிலாம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு வரும் கேரட்டு பீன்ஸ் சேர்க்கலாம் உருளைக்கெழங்கு சேர்க்கலாம் பச்சை பட்டாணி சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினாவே போதும் அதுக்கப்புறம் எதுவுமே ஊற்றவில்லை இந்த பச்சை வேகம்லாம் போ

திவ்யா எப்படி இருக்கீங்க? நீங்க நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன படிக்கிறீங்களா நீங்க? அட்வான்ஸ் நியூ இயர். Thank you so much. உங்களுக்கும் அட்வான்ஸ்ட் ஹாப்பி நியூ இயர்மா? Thank you. ஓகே நியூ இயர்க்கே என்ன ஸ்பெஷல் நாளைக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க உங்க வீட்ல? ஏதாவது ரெசிபி ஸ்பெஷலா செஞ்சு செய்யலாம்னு இருக்கீங்களா? எங்க ஐடியா இல்ல நீங்க தான் டிசைட் பண்ணனும். இனிமே தான் டிசைட் பண்ண போறீங்க. சரி இன்னைக்கு என்ன கேக் போறீங்க அப்போ

பாயாசம் செய்யும்போது இதை லாஸ்ட்டாக சேர்த்தாவே போதும் பால் நல்லா காய்ச்சிருங்க ஒன்றரை லிட்ரு பால் எடுக்கிறீங்க இல்லை ரெண்டு லிட்டரு பால் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றரை லிட்ரு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுலேயே வெள்ளை சக்கரை கொஞ்சமாக குங்குமப்பூ இதை சேர்த்துட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோத்துக்காத்தாலேயே அதை கிளீன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மோரில் போட்டு வச்சுருங்க மோரில் போட்டுட்டு திரும்பவும் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாயசம் இந்த பால் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்தாவே போதும் சின்ன சின்ன நல்லா கட் பண்ணிட்டீங்க சின்ன சின்னதாக கல்கண்டுலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அதிகமாக கசக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வரும் ஓகே ஒரு வித்தியாசமான ரெசிபி கேட்டிருக்காங்க சோற்று கற்றாழையில பாயசம் கேட்டிருந்தாங்க ஷெஃபும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாரு நாளைக்கு நியூ இயர்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 லைன்ல இருக்கீங்களா பேச மாட்டீங்களா ம் பதா வராங்கன்னு நினைக்கிறேன் வந்துட்டீங்களா

என்னமா ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு பச்சரிசில புட்டு ஆமா ஆ ஓகே மா ஷெஃப் இருக்காங்க பேசுங்க வணக்கம்மா சரி வணக்கம் சார் நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே சார் ஹாப்பி ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி உங்க குடும்பத்தாருக்கும் புத்தாட்டு வாழ்த்துக்கள் உங்க வாய்ஸ் ரொம்ப கட்டாயி கட்டாயி வருது சரி நீங்க கவனிங்க நான் இப்போ நான் சொல்றேன் ஆ ரொம்ப நன்றிம்மா பச்சரிசி புட்டு கேட்டிருக்காங்க புட்டு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறீங்க ரொம்ப ஈஸியாக நான் சொல்றேன் பச்சரிசியில் செஞ்சு பாருங்க பச்சரிசியில புட்டு செய்யறதுக்கு பச்சரிசியை கழுவிட்டு நம்ம வீட்டில் துணி இருக்கும்ல இப்போ காட்டன் துணி பருத்தி துணி அதில் காய வச்சுருங்க கொஞ்ச நேரம் இது இதுவாகணும் அதாவது ஈரம் பதம் போகணும் அதுக்கப்புறமா அதை பவுட்ரு ஆக்கினாலும் சரி இல்லை குறை குறைன்னு அரைச்சாலும் சரி எப்படி வேணாலும் அரைச்சிங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சுடுதண்ணி போட்டு நீங்கள் நல்லா பிசையணும் உப்பும் போட்டுங்க நல்லாவே பிசையணும் நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த எல்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா புட்டு நீங்கள் எப்படி வேணாலும் சரி இது நம்ம இட்லி துணி இருக்குல்ல அதில் கூட இதை நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சிடணும் அரிசியை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரவை பதத்துக்கு எப்படி இருக்கோ அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும் உப்பு இதிலே போட்டுருங்க இதில் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் புட்டை வந்து அந்த இட்லி பானை சொன்ன அதில் உதிரியாக வச்சுட்டு இல்லை நம்ம மாவு மாதிரியே உள்ளேயே கொட்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாவே போதும் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் அதில் தேங்காய் பூ நாட்டு சக்கரை இல்லை கேரட்டு பீன்ஸு சால்ட்டில் வேணுமா உப்பாக சாப்பிடணும் அப்படின்னா கேரட் பீன்ஸ் என்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இனிப்பா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் எல்லாருமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் முகமது அலி திருவற்றி ஆ தெரியுது உங்களோட குரல் கேட்கும்போது ஹாப்பி நியூ இயர் சார்

நன்றி நன்றி எப்படி இஞ்சி கொத்தலாம் இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் சைடுல அவங்க செய்வாங்க தஞ்சாவூர் திருவாரூர் மன்னார் மன்னார்குடியா ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க சார் அதனால வந்து அவங்க செய்வாங்க சரி சொல்லுவாங்க கால் பண்ணி சரி 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 கவனிங்க நான் சொல்றேன் நான் இப்ப சொல்றேன் இது வந்து இஞ்சி கொத்து இல்லாமல் எங்க அம்மா வந்து ஒவ்வொரு வாட்டிக்கும் தீபாவளிக்கு செய்வாங்க முந்திரி கொத்து இஞ்சி கொத்து முந்திரி எப்படி இருக்கு அந்த மாதிரி இது இருக்கும் ரொம்ப இதுவா இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் வேற இது முஸ்லீம் அடிக்கடி பண்ணுவாங்க இது ஸோ இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கு பதம்லாம் அப்படிலாம் ஒன்றும் இதுவே இல்லை அதாவது மைதா மாவு இருக்குல்ல மைதா மாவு கூட கொஞ்சமா நெய்யை சூடு பண்ணி சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கணும் ஏலக்காய் தூள் அதெல்லாம் எதுவுமே வேணாம் முந்திரி வெள்ளை சர்க்கரை நெய் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இந்த இது மிக்ஸ் பண்ணுவோம்ல அதிரசம் எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பதத்துக்கு இது வரணும் வந்ததுக்கு அப்புறமா சுடுதண்ணி ஊற்றணும் நெய் ஊற்றிட்டு இதை எல்லாத்தையும் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு வெள்ளை சக்கரை நெய் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா ஒரு நம்ம அதிர்சம் மாவு இருக்கல அந்த பதத்துக்கு இருக்கணும் இது வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி ரோல் எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ட்ரை பண்ணாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஷெஃப் இப்போ பண்ணிங்க உங்க அம்மா பாக்க ஊருக்கு போனீங்களா அப்பா அவங்கள செஞ்சு கொடுத்து எடுத்துட்டாரு ஷெஃப் என்ன ஷெஃப் கண்டிப்பாக பண்ணிட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க சொல்லுங்க சார் கண்டிப்பாக ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க அம்சா அம்ச எங்கே இருந்துமா கால் பண்றீங்க பாண்டி சரிங்கம்மா அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர்மா ஹாப்பி நியூ இயர்

சாதம் கொளஞ்சிருது. ஓ சாதம் அப்ப மத்தபடி மசாலா எல்லாம் ஓகே. டேஸ்ட் எல்லாம் ஓகே. என்ன அரிசில பண்ணீங்க? என்ன அரிசில பண்ணீங்க? பிரியாணி அரிசி. ஓ பிரியாணி அரிசில பண்ணும்போது கொளஞ்சிருது. சரி கவனியங்க நான் இப்ப சொல்றேன். பிரியாணி அரிசியா தான் பாஸ்மதி அரிசி இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணும்போது குலையுது அப்படின்றாங்க. ரெண்டு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் தான் நீங்கள் இது தான் செஞ்சுருக்கீங்கிறது கிடையாது நீங்கள் என்ன செஞ்சு செஞ்சால் நல்லா வரும் அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் அளவு எடுத்துங்க பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும் மற்றபடி நீங்கள் வெங்காயம் இந்த தக்காளி தயிர்லாம் சேர்க்குறீங்களா காய்கறிலாம் சேர்க்குறீங்களா அதெல்லாம் ஓகே தான் அதுலலாம் நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றணும் அப்படிலாம் எதுவுமே வேணாம் அந்த தயிரிலே கேரட்டு பீன்ஸ்லாம் வெந்துடும் அதுக்கப்புறமா இந்த தண்ணி அளவு ஊற்றினா போதும் இந்த தண்ணி அளவு ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறமா அரிசியை சேர்த்தாவே போதும் தண்ணி அளவு பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டு அரிசின்னா வீட்டு அரிசியில் நம்ம குக்கரில் எவ்வளோ அளவு தண்ணி எடுப்போமோ அந்த அளவில் பிரியாணி செஞ்சாவே போதும் அந்த அளவு தண்ணி எடுத்து அரிசி போட்டு பிரியாணி செஞ்சாவே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஸோ ஷெஃப் இப்போ வந்து நமக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்க போகிறோம் ஸோ நேற்று என்ன கேள்வி கேட்டிங்க அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் ஸோ நேற்று என்ன கேள்வி கேட்டிங்க அதுக்கான பதில் என்னென்ன அப்படின்னு நீங்கள் ரிவீல் பண்ணிடுங்க ஷெஃப் இன்னும் நேற்று வந்து என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்குல்ல அதோட கலர் கேட்டிருந்தோம் என்ன கலர்னு நிறைய பேர் பதில் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே அதோட கலர் ஏன் அந்த இஞ்சி பூண்டு கேள்வி கேட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விடிய சொல்லிடுவோம் கலர் வந்து பூண்டோட என்ன கலரோ அந்த கலர் தான் வரும் இஞ்சி பூண்டோட விழுது அரைச்சதுக்கு அப்புறமா பூண்டோட கலர் என்ன கலர் வெள்ளை கலரு தானே பழுப்பு நிறம் கூட சொல்லலாம் அந்த கலர் வரணும் ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா நிறைய பேர் இஞ்சி பூண்டுனா தோலோட இஞ்சி சேர்த்துடுறாங்க அப்படி சேர்க்கக்கூடாது சேர்க்க வேண்டாம் அது வந்து விஷமாக மாறும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன் பட் நிறைய பேர் பதில் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அவங்க அதை படிப்பாங்க எஸ் ஸ்பூண்டனுடைய கலர் தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதுக்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ ஹாஃப் ஒயிட் இல்ல பழுப்பு அப்படிங்கறது தான் வந்து கரெக்டான ஆன்சரா ஷெஃப் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு சேண்டில் கலர் இருந்தா கூட அது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ யாரெல்லாம் வந்து பழுப்பு இல்ல ஹாஃப் ஒயிட் அப்படின்னு போட்டிருந்தீங்களோ அவங்களோட நேம்ஸ் எல்லாம் தான் நான் இப்போ ரீட் பண்ண போறேன் ஸோ ஏழு வல்லபி தேன்மொழி தேன்மொழி பிரியா வீரப்பன் ஹேமா வர்ஷினி பாஸ்கர் இவங்கெல்லாம் மட்டும் தான் வந்து ஹாஃப் ஒயிட் இல்ல பழுப்பு அப்படிங்கிற கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க மீதி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பட் உங்களுடைய கமெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் கிரீன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கிரீனிஷ் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் சிலர் வந்து சாண்டில் கலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க எல்லோ கலர் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் வந்து கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படிங்கறதுனால உங்களுடைய நேம்ஸ் எல்லாம் நான் படிக்கல சோ இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம் கண்டிப்பா இன்னைக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இந்த கனி இருக்குல்ல இது ஒரு கனி இந்த கனி வந்து தன்மை வந்து குறையவே குறையாது எப்படி செஞ்சாலும் சமைச்சாலும் சரி இல்லை பொடி பண்ணாலும் சரி இல்லை ஜூஸ் போட்டாலும் சரி நிறைய குழுவெலாம் நான் சொல்கிறேன் இதை மாதிரி செஞ்சால் கூட இதோட தன்மை அதோடு இதோட சத்து வந்து குறையவே குறையாது அது என்ன கனி

பேசலாம் வணக்கம் ஓகே காலர் கிட்ட நம்ம முன்னாடிமே வந்து ஒரு முறை அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிட்டு நம்ம ஷோவை வந்து இந்த வருடத்துக்கான ஷோவை வந்து வந்து நம்ம நிறைவடைக்கிறோம் இதோட நியூ இயர்ல புதுமையா நல்ல பயங்கரமா வந்து கிராண்டியரா சொல்லுவேன் அதை நாங்க காஸ்டியூம்ஸ்ல தான் காட்டுவோம் நியூ தான் இதோட நம்ம வந்து மீட் பண்ண போறோம் இன்னைக்கு கால் பண்ண அதாவது இந்த வருடத்துல கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்குமோ அப்புறம் நம்மளுடைய யூடியூப்ல போய் கமெண்ட் பண்ற எல்லா வியூவர்ஸ்கும் ரொம்ப ரொம்ப